ஹலோ, திஸ் இஸ் பத்ரி, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொபைலில் எப்படி மோட்டோ பிளாகிங் பண்ணுறதுதான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அது மாதிரி ப்ரோ எப்படி மோட்டோ பிளாகிங் பண்ணுறது மொபைலில்னு சொல்லிட்டு. ஸோ இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கேமரா கோப்ரோ தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இது கிடையாது, நீங்கள் மொபைல்லேயே பிளாக் பண்ணலாம். நானே ஃபஸ்ட்டு மொபைலில் தான் பிளாக் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது போக போக உங்களுக்கு பழகிடும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேமராலேயே அதுலேயே ஸ்டெபிலிட்டி மோடு எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ ஃபோன்லேயே நல்லாவே எடுக்கலாம், நீங்கள் கேமரா தான் வாங்கி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ எப்படி நம்ம மோட்டோ பிளாகிங் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் மொபைலில். ஸோ வாங்க கிட்ட வாங்க பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோப்ரோ மவுண்ட்டுக்கான அந்த ஸ்ட்ராப் போடுற மாதிரி ஒரு மவுண்ட்டை வாங்கணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது, 1000 கிட்ட வரும் இந்த ஸ்ட்ராப் மட்டும், இந்த இது மட்டும். இது பேர் கிராஸ் ஸ்ட்ராப் ஏதோ சம்திங் ஏதோ சொல்லுவாங்க, கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜே மவுண்ட், இது எல்லாமே செட்டாக ஒரு கிட்டாக கிடைக்குது நம்மளுக்கு அமேசானில். கோப்ரோ கிட்டுன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஜே மவுண்ட்டு. இதை ஃபஸ்ட்டு நம்ம இதை மாட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம ஜே மவுண்ட் போட்டுட்டோம்னா, ஸோ இப்படி சவுண்ட் வரும். அப்போ பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும், ஆடை வெளியே வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே த்ரெட் டைப்பாக இருக்கும், இங்கே நம்ம அந்த ஸ்க்ரூ டைப் போடுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம செல்ஃபி ஸ்டிக்கு, நீங்கள் நிறைய எல்லாருக்கிட்டேயுமே நார்மலாக இருக்கும் செல்ஃபி ஸ்டிக்கு, அதில் வந்து இந்த மாதிரி ஹோல்டர் வரும் மொபைலுக்கு. ஸோ இதில் வந்து சென்டரில் வர மாதிரியும் இருக்கும் அந்த ஹோல்டரில் அந்த ஸ்க்ரூ டைப்பு, அண்ட் கீழேயும் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த பக்கம் வசதியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த இதை எடுத்துகிட்டு இதில் வச்சு டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிட்டிங்கன்னா இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ இருக்குது, இதில் கரெக்டாக வச்சு டைட் பண்ணிருங்க. ஸோ இப்படி டைட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆங்கிள் கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் மாட்டும் போது இப்போது இப்படி நீங்கள் நார்மலாக இப்படி வச்சு செட் பண்ணும் போது ஒரு ஆங்கிளில் இருக்கும், நீங்கள் உக்காந்து ஓட்டும் போது பைக்கில் இப்படி ஓட்டும் போது உங்களுக்கு வந்து வியூ வந்து வேறு மாதிரி போகும், மேலே போகிற மாதிரி இருக்கும். சில வாட்டி பார்த்திங்கன்னா கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி இந்த சைடு மிரரில் வந்து செக் பண்ணிக்கோங்க, எங்கே கரெக்டாக கீழே பார்க்குற மாதிரி இருக்குதா. இப்போ இப்படி வச்சு ஓட்டுறோன்னா கரெக்டாக அந்த வியூ வந்து ரோடு ஆஃப் பைக்கும் பாதி ரோடும் தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது மொபைலில் மாட்டியாச்சு, இப்போது வந்து வாய்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ரொம்பவே தேவையானது பார்த்திங்கன்னா மைக் நமக்கு தேவை. இதுவும் நீங்கள் அமேசானில் விற்கிது, இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மைக் வந்து இங்கே கரெக்டாக இங்கே அந்த ஸ்ட்ராப் போட்டிருக்கோம்ல, அதுக்கு பின்னாடி வந்து 3M டேப் போட்டு ஒட்டிடுங்க. அதோட வயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குஷன் மாதிரி இந்த இது இருக்குல்ல, இதில் வந்து மறையிற மாதிரி உள்ளே வச்சு பேக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து கோப்ரோ யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து நான் வெல்க்ரோ போட்டு இங்கே அடாப்டர் போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து இப்போது மொபைல்னால இந்த ஒயரை வந்து கொஞ்சம் லென்த்தாக விட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஜாக்கில் போயிட்டு அந்த இதில் போயிட்டு மாட்டிடலாம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வாய்ஸும் உங்களுக்கு நல்லா ரெக்கார்ட் ஆகும். ஸோ உங்களோட ஹெல்மெட் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கொஞ்சம் குவாலிட்டியான ஹெல்மெட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வின் நாய்ஸ் வராது. ஸோ இது மாதிரி நல்லா பேக்காக இருக்கும், உள்ளே வந்து வின் நாய்ஸ் அவ்வளோவா வராது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நார்மல் ஹெல்மெட் அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் வின் நாய்ஸ் வரும். ஸோ அதுவும் பரவாயில்ல, இது மாதிரி ஒரு கிளாத் மாதிரி வச்சு அந்த இது 3M டேப் வச்சு பண்ணலாம். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் குறையும் சவுண்டு,
பட் கொஞ்சம் நல்ல ஹெல்மெட்டாக இருந்தால் உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும், வாய்ஸோட அவுட்புட்டு. ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மொபைல் ஹோல்டரோட கிட்டு, அதோட அக்சசரிஸ் அந்த கிட்டு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எவ்வளோ ப்ரைஸ் எல்லாமே. அண்ட் இது எங்கே விற்கிதுன்னு சொல்லிட்டு அமேசானில் அண்டு ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிது இது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ வரணும்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் நிறைய அப்டேட்ஸ் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ், டாடா, பாய் பாய்.